பரிசுத்தமான நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி பாடுகிறோம். நடுக்கத்தோடும் பயத்தோடும் இன்று காலை வேளையிலே முகம் குப்புற விழுந்து உம்மை நாங்கள் வணங்குகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு என்ன தேவை என்பதை உம்முடைய வானத்து மன்னாவினாலே எங்களை போஷித்து அனுப்ப வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அருமையான ஒரு நல்ல தருணத்திற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வாய்ப்பளித்த அருமையான போதக பிதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபை தலைவர்கள் மற்றும் ஒவ்வொரு காங்கிரிகேஷனில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த அருமையான செய்தி வேளையை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே என்னுடைய பணிவன்பான வாழ்த்தலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய அல்லது இந்த காலகட்டத்துக்குரிய நம்முடைய தியானம் என்னதாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கை இட்ஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அழகான ஒரு சிறப்பான சலுகை தேவன் நமக்கு தந்தார். அதை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ வேண்டும், இந்த நாளிலே இந்த முக்கியமான காலகட்டங்களிலே ஒருவருக்கொருவர் நாம் கலந்து பழக முடியாத சூழ்நிலையிலே, வாட் இஸ் த மோஸ்ட் அர்ஜென்ட் நீட் ஆஃப் த ப்ரெசன்ட் ஹவர். பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பதாக தேசத்தில் எல்லை எங்கிலும் பிணங்கள் சுட்டரிக்கப்பட்டன. யாரும் அவங்கள கொலை செய்யலை. ஆக்சிஜன் தட்டுப்பாடு எப்படி வந்தது? டெல்லியில் பார்த்தீங்கன்னா, அந்த கிரிமட்டோரியம் அந்தருடைய வாசலில் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட பிணங்கள், ஆனால் அந்த ரிஜிஸ்டரில் பதிவு செய்யப்பட்டது 2000 தான். எத்தனையோ பிணங்கள் பார்க்கிங் ஸ்டாண்ட்லேயும் இன்னும் ஸ்கூட்டர் பார்க்கிங்லேயும் கார் பார்க்கிங்லேயும் வைத்து எரிக்கப்பட்டு போயினேன். இன்றைய நாளிலே நாம் எவ்வளவு நன்றியோடு கூட வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு வயதான ஒரு ரிச் மேன், ஒரு பணக்காரன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுமதிக்கப்பட்டு சில நாட்களுக்கு பின்பு பூரண குணமடைந்து வீடு திரும்புவதற்கு அந்த நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டலுக்குரிய அந்த சார்ஜை கட்டணும். அப்போ எவ்வளவுன்னு கேட்டால் 7 லட்சம். 7 லட்சம் தானே சாதாரணம் என்று சொல்லி அந்த 7 லட்சத்துக்குரிய செக்கை கொடுத்து விட்டு மனம் கசந்து அழுதாராம். வேதனையின் உச்சக்கட்டமாக இருந்ததாம். அதை பார்க்கும் பொழுது இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஸ்டாஃப் எல்லாம் அதிர்ந்து போனாங்க. ஏன் இப்படி ஒரு பணக்காரர், அவர் சுகமாய் தானே போகிறாரு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த குறிப்பிட்ட நாட்களில் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த நாட்களுக்கு மாத்திரமே ஒரு 7 லட்சம் நான் கொடுக்க வேண்டியிருக்குது.
ஆனால் என்னுடைய ஜீவிய நாட்களில் கிட்டத்தட்ட 60-70 வருஷங்களுக்கு மேல்பாக நான் வாழ்ந்திருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு ஒரு பைசா கூட என்னத்துலேருந்து வசூல் பண்ணலையே. எனக்கு அளவுக்கு அதிகமான ஐஸ்வர்யங்களை தானே கொடுத்துருக்கிறாரு. பதவி, அந்தஸ்து, புகழ், என்ன வேண்டுமோ அவ்வளத்தையும் நான் கொடுத்தாரு. நான் என்ன செய்தேன்? நான் என்ன செய்தேன்? மனம் கசந்து அழுதது. இதுதான் இன்றைக்கு தேவை, மனம் திரும்புதல். ரிப்பன்டன்ஸ் இஸ் எ டெஸ்பரேட் நீட் ஆஃப் டுடே. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 2 புஸ்தகம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், மை பீப்புள், நான் என் நாமத்தை தரிப்பித்து என்னுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணி கழிகூற பண்ணி பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் எவ்வளவு அருமையான நேர்த்தியான ஆராதனைகளும் என்ன குறைச்சல். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, மனுஷர் முகத்தை தேடி இல்லை, மனுஷருடைய அந்த முக தரிசனத்தை நாடி அல்ல, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, டிரான்ஸ்கிரஷன்ஸ், துணிகரம், திருச்சபைகளுக்குள்ளே துணிகரம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது ஐ எம் த லார்ட் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப நம் ஆயத்தமா? அவர்கள் பாவத்தை மன்னித்து, முதல்ல அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு முக்கியமான தேவை ஆக்சிஜன் அல்ல, ரெம்டெசிவிர் என்ற மெடிசினுக்காக மக்கள் அலையோ அலை என்று அலைந்தார்கள், கிடைக்கல. சிலருக்கு கிடைத்தது, ஆனால் கிடைத்த மக்கள் கூட சில பேர் பிழைக்க முடியலை. இதுவா? இல்லை, கர்த்தருடைய கிருபை. கிருபை, அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு இமைப்பொழுது கூட நம்மளால் வாழ முடியாது. அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டளிடுவேன், சேமத்தை நான் கட்டளிடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல வாயை திறந்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இன்றைக்கு எத்தனை திருச்சபைகளை நாம் பார்க்கிறோம், எத்தனை போதகர்கள் அல்லது டிவி சேனலில் நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புங்கள் என்ற இந்த பிரசங்கத்தை அதிகமாக நம்ம காண்பது முடியவில்லை. ஏனென்றால் ஆசீர்வாதம், 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 என் ஜனம், என் ஜனம், என் ஜனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியமாக இருக்கிறது, ஆசீர்வாதம் தான். ஆசீர்வதிக்கப்படாத மக்கள் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில். பணக்காரனோ ஏழையோ எப்படியாவது ஒரு விதத்தில் தேவன் நம்மை அழகாக ஆசீர்வதித்திருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், இந்த வசனங்களை எல்லாம் நான் வாசிக்கும் பொழுது நடுக்கம் அடைந்தது, என்னுடைய உள்ளம் நடுக்கம் அடைந்தது. உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கு இதுதான் சூழ்நிலையில் பாருங்க. அவர் ஆண்டவர் சொல்றாரு விசனத்தோடு கூட, ஏசாய தீர்க்கதரிசியின் மூலமாக 1:13, உங்கள் வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஒரு பாஸ்டர்ட்ட ஒரு பணக்காரர் இவ்வளவு காணிக்கை கொண்டு வராரு, இவ்வளவு அட்டூழியம் பண்ணிடுறாரு, நீங்க ஏன் அவங்களோட காணிக்கையை வாங்குகிறேன்னு சொன்னபோது, பிரதர் தசமமாக நின்னா நான் சபை நடத்த முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் தேவாதி தேவன் சொல்றாரு, வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது. வெயின் ஒப்லேஷன்ஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் வாக்குத்தத்த கூட்டத்தையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தை கூட நான் இனி சகிக்க மாட்டேன். தட்ஸ் வாட் ஹேப்பனிங் டுடே. திருச்சபையின் கதவுகள் திறந்திருந்தாலும் இன்றைக்கு பார்க்கிறோம் டிவிஷன்ஸ். ஆனால் உண்மையாகவே தேவன் நம்ம அருமையாக மந்தையை போல மேய்த்து திறந்து விட்டிருந்த பொழுது நமக்குள்ளாக ஐக்கியம் இல்லை பிரியமானவர்களே, அன்பு இல்லை. ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டவும் விரோதனை செய்யவும் பகைமை எண்ணத்தோடையும்
நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அச்சடையாளங்களை நாம் மறுதளித்து போனோம். உங்கள் மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. ஒருவேளை இதை சொல்லும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் நம்முடைய மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பயந்துருக்கிறாங்க, நடுக்கத்தில் இருக்கிறாங்க, நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? அப்படி தான் ஒரு முறை ஒரு வசனத்தை நான் மீடியாவில் நான் சொன்னபோது எழுதியிருந்தேன். அங்கே அதில் ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:5 சொல்லப்பட்டிருந்தது, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அப்போ ஒரு ஊழியக்காரர் ஃபோன் அவர் அதுக்கு கமெண்ட் சொல்லியிருந்தார், நீங்கள் ஒரு ஊழியக்காரர் உங்களுடைய வாயிலேருந்து நல்ல வார்த்தை வராதா? பிரியமானவர்களே, என் வாயிலேருந்து நல்ல வார்த்தை தான் வருது, நல்ல வார்த்தை வரலை. ஆனால் இன்றைக்கு நிலைமை அதுதானே. ஒரு டாக்டரை நான் சந்திக்க நேர்ந்தது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்க வீட்டில் போய் நாங்கள் சந்தித்து நாங்கள் ஜெபித்த போது அவங்க எதற்காக எங்களை அழைத்திருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க கொரோனா வார்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க, அவங்களுக்கும் தொற்று ஏற்பட்டது, அவங்க ஒரே பையனுக்கும் தொற்று ஏற்பட்டது, கலங்கி தவித்தார்கள். இன்றைக்கு நம்ம சொல்கிறோமே ஜெபம் ஜெபம் ஜெபம்னு, நம்ம ஜெபிக்கலாம், ஆனால் எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம்தான் நிறைவேறுகிறது. நாம் எப்படியாவது ஒரு அதாவது 40 வயசு, 60 வயசு, 70 வயசு, 35 வயசு, எந்த வித்தியாசமும் இல்லை. யாரை எடுக்க சித்தமாய் விட்டாரோ அவரை எடுத்தே தான் ஆவார். வெறும் பார்சல் தான் வீட்டுக்கு வருது. ஒரே நாளில் 3 ஃப்யூனரல் சர்வீஸ் அட்டன் பண்ணுவதற்கு நேரம், அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 8வது நூற்றாண்டில் இந்த எழுதப்பட்ட அந்த ஏசாயா 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1:15, நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணாலும் நான் கேளேன். எரேமியா 15:1 சொல்லுது, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் எந்த தீர்க்கதரிசியும் இதை கொண்டு வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது, என் மனம் இந்த ஜனங்கள் பச்சமாய் சாராது. அங்கே நாம் எடுத்து வாசித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது, கடினமான வார்த்தைகள் தான். அன்றைய தீர்க்கதரிசிகள் கடினமான சூழ்நிலையில் வந்தார்கள். அவங்க எச்சரிக்கிறார்கள். எச்சரிப்பின் சத்தம் இன்றைக்கு எங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது? என் முகத்துக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படியவர்களை துரத்திவிடுன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு கொடூரமான பாவங்கள், அக்கிரமங்கள், பார்ஷியாலிட்டி, ரெண்டங்கம் பண்ணுதல், பில்லிசூனிய கட்டுகள், பிள்ளைக்கு விரோதமாக பெற்றோர், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், அண்ணனுக்கு விரோதமாக தம்பி, தம்பிக்கு விரோதமாக அண்ணன், நண்பர்களுக்கு விரோதமாக, திருச்சபை மக்களுக்கு விரோதமாக, நம்முடைய மனம் வித்தியாசமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. எங்கே புறப்பட்டு போவோம்னு சொல்லி நான் சொல்லலை, இங்கே வசனம் தெளிவாக சொல்கிறது. என்று நீ உன்னை அவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும் பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய இதை சொல்கிறார். வாசிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. 2 அடிப்படை காரியங்கள் பிரியமானவர்களே, நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் என்பது நமக்கு நிச்சயமாக தெரியாது. அதான் மோசே அந்த சங்கீதத்தில் சொல்கிறார், 90வது சங்கீதம், ரொம்ப அருமையான வசனம், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு, ஞானத்தை எங்களுக்கு போதித்தல்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கழுவி சுத்திகரியுங்கள். ஏசாயா 1 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற அந்த வாசித்த அந்த பகுதியில், கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அடுத்தது நன்மை செய்ய படியுங்கள். இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவன்
தன்னுடைய வாழ வேண்டிய அந்த நிலைமையிலிருந்து வாழ தவறிவிட்டபடியினாலே அவன் அநேகரை குணமாக்கும் கருவியாக தேவன் அவனை உபயோகப்படுத்த முடியவில்லை. எப்பேற்பட்ட அந்தஸ்தானாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையானாலும் சரி, சபை விசுவாசியானாலும் சரி, உயர்ந்த நிலைமையில் இருக்கின்ற தலைவர்களானாலும் சரி, யாரானாலும் சரி, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கழுவி சுத்திகரித்தால்தான், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம்தான் பிறரை சுத்திகரிக்கும்படிக்கு தேவன் உபயோகப்படுத்த முடியும். மேடைகளிலே, ஆராதனைகளிலே இவ்விதமாக பிரசங்கம் பண்ணுகிறபடினாலே ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, கழுவி சுத்திகரிக்க வேண்டும். அவரை போல, இயேசு கிறிஸ்துவை போல நீ வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். டெல்லி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால், இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தில் 1% நான் வாழ்ந்து காண்பிக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு அந்த ஒரு கன்விக்ஷன் கூட நமக்கு இல்லையே. நல்லா தான் வரோம், திருச்சபைக்கு அருமையாக வருகிறோம், வேதத்தை சுமந்து கொண்டு வருகிறோம், வெளியே போனால் நம்ம பண்ணுற காரியங்களை நமக்கே சகிக்க முடியலை. கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேர் மஸ்ட் பி அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் த பீப்புள் ஆஃப் த சர்ச், பீப்புள் ஆஃப் கிரைஸ்ட். விசுவாசிகள், விசுவாசிகள் அல்லாதவர்கள், வித்தியாசம் வேண்டும். நம்மளும் ஆராதனைக்கு வரோம், பர மற்ற நண்பர்களும் அவர்களும் ஆராதனை நடத்துகிறார்கள், நன்றாய் ஆராதிக்கிறார்கள், அவர்களும் குடிக்கிறார்கள், நம்மிலேயும் அநேகர் குடிக்கிறோம், புகைக்கிறோம், குடும்பத்தை நாசமாக்குகிறோம். சுயம், சுயம், எனக்கு உள்ளதை மாத்திரம் நான் சம்பாதிச்சுட்டு என் வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு அடுத்தவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டி விட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்கிறேன், என்ன வாழ்க்கை இது? கழுவி சுத்திகரியுங்கள். ஆதியாகமம் 32:27 அந்த யாக்கோபு போராடி அங்கே மேற்கொள்கிறான். அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்குற காரியம் 27:32 உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? இன்றைக்கு அதைத்தான் தேவன் பிரியமானவர்களை நோக்கி கேட்கிறார், உங்கள் பேர் என்ன? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள். ஏதாவது உபயோகம் இருக்கா? கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொள்ளப்பட்ட ஜனங்களே, கழுவி சுத்திக்க ஏன் அப்படி கேட்குறாரு? ஏன் ஆண்டவருக்கு அவருடைய பேர் தெரியாதா? என்ன காரணம்? பொய் சொல்லி கொண்டு எத்தனாக வாழ்ந்தவன். இதே யாக்கோபு ஆதியாகமம் 27:19 அவனுடைய தகப்பனார் அவனை நோக்கி கேட்கும்போது சொல்கிறார், நீ யார் என் மகனே, மகனேன்னு கேட்குறாரு. அப்போ கூட அவனுக்கு மனம் திரும்புதலில்லை, ஏமாத்துறான். பொய்யான உடையை தரித்து கொண்டு தகப்பன் குரலை கண்டுபிடிச்ச பிறவும் நான் உன்னுடைய மூத்த மகனாகிய ஏசான்னு சொல்கிறான். ஆமாம், இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவ பக்தியை நாம் தரித்து கொண்டு மறுதலிக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேர் நீட்ஸ் எ ரெப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல், சுத்திகரிப்பின் அனுபவம். எத்தனாகிய யாக்கோபு, இதைத்தான் பவுலப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறார். 1 Corinthians 6:11 1 Corinthians 6:11 இவ்விதமாய் வாசிக்கிறோம், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஹலெலூயா. வி நீட் த கிளென்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிரியமானவர்களே, கண்காணாத ஒரு கிருமி உலகத்தையே அழித்து கொண்டிருக்கிறது. யார் அதை தடுக்க முடியும்? அதற்கு மெடிசின் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? தடுப்பூசி போட்டாலும் அவர்கள் தப்பி விடுவார்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வி ஹாவ் டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆனால் நாம் உலகத்தார் அல்ல.
இரண்டாவதாக நன்மை செய்ய படியுங்கள். ஏசாயா 1 அந்த 1வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நன்மை செய்ய படியுங்கள். ஏன் நன்மை செய்யுங்கள் ஏன் சொல்லலை? நன்மை செய்ய இன்மை தான் படிக்கணுமா? ஏன்னா அங்கே முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், முதல்ல தீமை செய்ய விட்டு விலகுங்க சார். இன்னைக்கு அந்த இது அந்த ஒரு சிந்தனை கூட இல்லையே, துணிகரமாய் தீமை செய்கிறோம், லஞ்சம் கொடுக்கிறோம், லஞ்சம் வாங்குகிறோம், பிறனை கெடுக்கிறோம், பிறனை அவமதிக்கிறோம், நிந்திக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யங்களிலிருந்து ஒரு காசு சிந்தாமல் சிதறாமல் சேமித்து வைத்து கொண்டிருக்கிறோம். என்னத்துக்காகவும் கடைசி நாளில் பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, எவ்வளவு கோடி எவ்வளவு பலவான், முடியலை, தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. நீ எம்பியாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏயாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, நீ டாக்டராக இருந்தாலும் சரி, நான் சொன்னது சொன்னதே தான், நான் நியமித்த காரியம் நடக்கும். ஆனால் கிறிஸ்தவனாகிய நீ, நான் தீமை செய்தலை விட்டோடி. அங்கே சங்கீதம் 17 என்று சொல்லி நினைக்கிறேன் ஒரு வசனம் உண்டு, இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய கொஸ்டின் என்னென்னா, அவன் பணக்காரனாக இருக்கான், தீமை செய்கிறான், அட்டூழியம் செய்கிறான், நல்லா தானே இருக்கான், அவனுக்கு என்ன கேடு இருக்குது? நம்ம சங்கீதம் 17 அதை பார்க்கலான்னு சொல்லி நினைக்கிறான். அநேகருடைய சந்தேகம் அதைத்தான் இருக்குது, நல்லா தானே இருக்கான், விபச்சாரம் செய்கிறான், திருட்டுத்தனம் செய்கிறான், பிறருடைய சொத்தை எடுத்து வஞ்சித்து வைத்திருக்கிறான், நல்லா தானே இருக்கான். நான் இவ்வளவு காத்திருந்தோம் ஆண்டவுடைய சமூகத்தில் உண்மை உத்தமானதை, நான் ஏன் இப்படி பாதிக்கப்படணும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 17:1 அந்த சங்கீதம் 17:14, மனுஷனுடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கும் உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும், அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், நீர்தான் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறார்கள், சகலமும் உண்டாயிருக்கிறது, தங்களுக்கு மீதியானது தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ ஐ ஐ நானோ கர்த்தருடைய பிள்ளையான நானோ உம்முடைய நீதியின் முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். ஹல்லேலூயா. அந்த சாயல் போதாதாங்க நமக்கு, பணம் வேணுமா, பங்களா வேணுமா, கொடுத்துட்டேன், ஆனால் உலக மக்களின் அந்த பங்கை குறித்து நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன், கழுவி சுத்திகரியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். ரெண்டகம் பண்ணுதல், பில்லிசூனியம், அந்த சவுல் காரியத்தில் பார்க்குறோம், சவுல் ரெண்டகம் பண்ணுறதும் முரட்டாட்டம் பண்ணுறதுலையும் அவன் தீவிரத்திருந்ததுனால அவனுடைய ஆட்சியை ஆண்டவர் பிடுங்கினார். ஒரே ஒரு காரியம் பாருங்க, லேவியராகமம் 20:26 சொல்லியிருக்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி, என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். யூ ஆர் த பீப்புள் வெரி க்ளோஸ் டு மீ, அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட், அதை தேவன் விரும்புகிறார். உங்களால் கொடுக்க முடியுதா? காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியுதா? காலையில் எந்திரிச்ச உடனே விறு 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 விறுன்னு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அப்படியே ஓடுறோம். சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், என்னத்துக்கு? எவ்வளவோ சம்பாதித்தாலும் நன்மை செய்வதற்கு நமக்கு மனதில்லையே. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், ஒரு சிறு தொகையை ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு மனதில்லையே, தேடி போய் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கு டாக்டர்ஸ் பாருங்கள், ஊழியக்காரர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட நான் பேசுகிறேன், என்னுடைய குயர் மேட், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு, நல்ல டேலண்டட், விருது பெற்றவர். சொல்கிறேன், ஒரு மிஷினரியாக கொஞ்சம் குறைச்சி போடுங்க. கேட்க முடியல, தேடி போய் எத்தனையோ கொரோனாவில் அகப்பட்டிருக்க மக்களை நீ விடுவிச்சா உன்னுடைய
நன்மை செய்தல எத்தனை பேர் பாராட்டுவாங்க, எவ்வளவு பேர் ஆண்டவருடைய மகிமையை கண்டடைவாங்க. முடியலை. ஸ்டார்டிங்கில் கொரோனா பாசிட்டிவ்னாலே 500,000 நீ டெபாசிட் கட்டிட்டு தான் வரணும்னு சொல்கிறாரு. கொரோனா பேஷண்ட்னாலே 500,000, எந்த பாகுபாடும் இல்லை, இரக்கம் இல்லை, இரக்கம் இல்லை. நீதியையும் நியாயத்தையும் தேடுவதற்கு மனதில்லை, அக்கிரமம். இவர் வந்து டிசி மெம்பர் எலெக்ஷனில் நிற்கிறார். எப்படி அவரை அங்கீகரிப்பாங்க மக்கள்? நீதியின் நியாயத்தை நீ செய்வதற்கு தவறுவாயானால் உனக்கும் மற்ற ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பீப்புள். அவருடைய ஹாஸ்பிட்டலில் நான் போய் பார்க்கும்பொழுது அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷனில் மேலே பூரா சிலையை வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். தெர் மே பி மெனி எக்ஸம்ஷன்ஸ், ஆனால் நான் சொல்லலை. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், மெஜாரிட்டி ஆஃப் த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் லீடர்ஸ், ப்ராஃபட்ஸ், தீர்க்க தரிசிகள் என்று சொல்லுகிறவர்களும் கள்ள தீர்க்க தரிசிகளாக மாறி போனார். ஒன்று நடக்க மாட்டேங்கி. மிகுதியாய் ஜபம் பண்ணாலும், சாமுவேலும் சரி, மற்ற யார் வந்து என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் நான் கேட்க மாட்டேன். ஜஸ்ட் கெட் அவே, கெட் லாஸ்ட் ஃப்ரம் மை ப்ரெசன்ஸ். பட்டயத்துக்கும் சாவுக்கும் நான் ஒப்பு கொடுத்து விட்டு அந்த தீமை செய்கிற பொறுக்க முடியல. நமக்கு இடையில் இருந்த பிரிவினைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, திருச்சபைகள் இன்றைக்கு இப்போ திறந்திருந்தாலும் அப்படி ஒரு பிரிவினை தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் உட்கார முடியல? கிருமி கண்காணாத கிருமிக்கு பயப்படுறமே, நான் தேவன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? வெளிப்படுத்தல் 2:5 நாம் வாசிக்கிறோம், நீ மனம் திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை எதனிந்து நீக்கிவிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தத்திற்கு திரும்பி நாம் மனம் திரும்புவோம். ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரின்சஸ் டயானா, பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ், 31 August 1997 அவர்கள் 36 மரிக்கிறார்கள். உலகமே அழுது. அதே வாரத்துக்கு அடுத்த வாரம் மதர் தெரேசா ஃப்ரம் மேசிடோனியா, ஷி கேம் டு கல்கட்டா, எஸ்டாப்ளிஷ்ட் லார்ட்ஸ் கிங்டம் அமங்ஸ்டஸ். 87 வயதில் மரிக்கிறார்கள். இவர்களையும் 23 நாடுகளிலிருந்து மக்கள் வந்து கொண்டாடினார்கள். பாருங்க, அழகு, ஐஸ்வர்யம், அந்தஸ்து எல்லாமே பிரின்சஸ் டயானாக்கு இருந்தது. ஆனால் வாழ்க்கையோ தான் தோன்றித்தனமாக மனம் திரும்பாத சாக்கடை போன்ற வாழ்க்கையாக இருந்தது. அநியாயமான ஒரு மரணம், கேடும். அதை உலகம் கொண்டாடினாலும் அதில் ஒரு இதே இல்லை. உள்ளான மனிதன் வெறும் அசுத்தத்தோடு, அழகாக வெளியே அழகாக இருந்தாலும், வெளிப்புற தோற்றம் அழகாக இருந்தாலும் வெளியே சகிக்க முடியல. ஆனால் மதர் தெரேசா பாருங்கள், ஒரு மேசிடோனியா அல்பேனியாவிலேருந்து வந்தவங்க, 87 அவங்களோட அழகு இல்லை. அவங்கள மறித்து அவங்க அடக்கம் பண்ணோம். அல்பேனியன் பிரசிடெண்ட் அந்த நாட்களில் அவரை பற்றி கேட்டபொழுது, அல்பேனியன் பிரசிடெண்ட் வந்து அவர் ஒரு ஏத்திஸ்ட், அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதர். அவர்கிட்ட கேட்கும்போது, ஏசு ஏசு, நான் அல்ல, கிறிஸ்துவேனில் மகிமைப்படுவார் என்று சொல்லி அந்த சொன்ன காரியத்தை அந்த மதர் தெரேசாவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொன்னார், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆர்கியூ அகெயின்ஸ்ட் அ லைஃப் ஸோ பியூட்டிஃபுல்லி லிவ்டு. ஒரு பிசு பிசுப்பில்லாத நேர்த்தியான அழகான வாழ்க்கை வாழ்ந்த அந்த மதர் தெரேசாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட என்னால் சொல்ல முடியாது, அப்படி நேர்த்தியானது என்று சொல்லி அவர் சொன்னாராம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நாமே அர்ப்பணிப்போம், தேசத்திற்கு சேமத்தை பெற்று கொண்டு வருவோம். காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும்
மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புதுக்கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே கிருபை காத்தீரையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. கிருபையில்லாம வாழ முடியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா. ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருமையான ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு திருச்சபையின்